புதுச்சேரியில் ஆட்சி அமைக்க பாஜக சதி செய்கிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களை வந்து இன்னும் பதவியேற்கலை. அதற்குள்ளே வந்து நியமனமேற்கு மூணு வேளை வந்து நியமிச்சிருப்பது வந்து ஒரு ஜனநாயக படுகொலை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் வந்து இன்றைக்கி அறிக்கை வெளியிட்டிருக்காரு. இதற்கு என்ன காரணம்? புதுச்சேரி வரலாற்றிலே இல்லாத மாதிரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் பதவி ஏற்பதற்கு முன்பாகவே நியமன எம்எல்ஏக்களை பாஜக அரசு நியமித்திருக்கிறது. இதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை எந்த விதத்திலும் கலந்தாலோசிக்கவில்லை, முதலமைச்சரை கலந்தாலோசிக்கவில்லை. இது முழுக்க முழுக்க ஒரு ஜனநாயக படுகொலை என்று நாங்கள் கருதுகிறோம். பாஜகவினுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த சதி வேலையில் மத்திய அரசும் இங்கே இருக்கிற ஆளுநரும் ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்று நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். மேலும் அந்த அறிக்கையில் வந்து இதை தடுக்கிறதுக்கு வந்து திமுக முன் வர வேண்டும் என்று ஒரு கருத்தையும் முன்வைத்திருக்கார் சார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது 6 சட்டமன்ற உறுப்பினர்களை புதுச்சேரியில் பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை விட அதுதான் பெரிய கட்சியாக இன்றைக்கு சட்டப்பேரவையில் இடம்பெற்றிருக்கிறது. எனவே பாஜகவினுடைய சதி வேலையை, அதுவும் குறிப்பாக கொல்லைப்புறமாக வந்து ஆட்சியமைக்க அவர்கள் செய்கிற முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டிய பிரதானமான கடமை இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது. இங்கே மதவாத ஆட்சி ஏற்பட்டு விடாமல் தடுப்புகிற கடமை திரு என் ரங்கசாமி அவர்களுக்கும் இருக்கிறது. எனவே பாஜகவுடைய இந்த சதி வேலைக்கு அவர் பலியானால் அவருடைய கட்சியே இங்கே இல்லாமல் ஆக்கிவிடுவார்கள். அது அவருடைய அரசியல் வாழ்வையே முடித்துவிடும். எனவே பாஜகவினுடைய அந்த வலையிலிருந்து மீண்டு வருவதற்கு சரியான தருணம் இது. மதச்சார்பற்ற சக்திகளுடைய துணையோடு அவர் இங்கே ஆட்சி அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். புதுச்சேரியில் பாஜக ஆட்சி அமைய அனுமதித்துவிட்டால் அது தமிழ்நாட்டிலும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அவர்கள் புதுச்சேரியோடு நின்றுவிட மாட்டார்கள். தமிழ்நாட்டில் அமைந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான ஆட்சிக்கும் அவர்கள் ஊறு விளைவிக்க பார்ப்பார்கள். எனவே இதை அலட்சியம் செய்யக்கூடாது. உடனடியாக மதச்சார்பற்ற சக்திகளெல்லாம் ஒருங்கிணைந்து இந்த சதி வேலையை முறியடிக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கிற எண்ணிக்கையை வைத்து பார்த்தால் திரு என் ரங்கசாமி அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் இவையெல்லாம் ஓரணியில் வந்தால் அவர்களுக்கு 20க்கும் மேற்பட்ட இடங்கள் இருக்கின்றன. அவர்கள் மிக பெரும்பான்மையான எண்ணிக்கையில் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் இணைந்து எப்படி மகாராஷ்டிராவிலே அங்கே சிவசேனா ஒரு துணிச்சலான முடிவை எடுத்ததோ அதை போன்ற ஒரு முடிவை திரு என் ரங்கசாமி அவர்கள் எடுத்தால் புதுச்சேரியை காப்பாற்றலாம். என்ஆர் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சியை கொழுப்பதற்காக வந்து என்ஆர் காங்கிரஸ் கட்சியினுடைய எம்எல்ஏகளிடம் வந்து குதிரை பேரம் வந்து பாஜக நடத்துவதாக திருமாவளவன் வந்து சொல்லியிருக்காங்க. அது உண்மைதானா? இப்பொழுது பாஜகவிலே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க எம்எல்ஏக்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே காங்கிரஸ்லேயும் என்ஆர் காங்கிரஸ்லேயும் இருந்தவங்க தான். இப்பொழுது நியமன எம்எல்ஏக்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறவர்கள் கூட திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் காங்கிரஸ்லேயும் இருந்தவர்கள் தான். எனவே என்ஆர் காங்கிரஸை அங்கே பலவீனப்படுத்தி எப்படியாவது தங்களுடைய ஆட்சியை அவர்கள் அமைக்கத்தான் முயற்சிக்கிறார்கள். அதற்கு என்ஆர் காங்கிரஸ் பலியாகிவிடக்கூடாது. அப்படி பலியானால் திரு என் ரங்கசாமி அவர்கள் உழைத்து உருவாக்கிய அந்த கட்சியே உருக்குலைந்து போய்விடும், இல்லாமல் அழித்து விடுவார்கள். எனவே இப்பொழுது முடிவெடுக்க வேண்டிய நிலையில் இருப்பவர் திரு என் ரங்கசாமி அவர்கள்தான். அவர் துணிச்சலாக முன்வந்தால் நிச்சயமாக மகாராஷ்டிரா மாநிலத்தைப் போல இங்கேயும் ஒரு நல்ல ஆட்சியை அமைக்க முடியும். தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் வலுவான ஒரு ஆட்சி அமைந்திருக்கிற இந்த சூழலில் புதுச்சேரியிலும் மதச்சார்பற்ற ஒரு அணி ஆட்சி அமைக்குமேயானால் அது புதுச்சேரியினுடைய வளர்ச்சிக்கும் ஒரு நிலையான தன்மைக்கும் மதச்சார்பற்ற அதனுடைய பாரம்பரியத்துக்கும் ஓப்பானதாக இருக்கும். புதுச்சேரியை வரலாற்றை பொறுத்தவரைக்கும் துணை முதல்வர் பதவி கிடையாது. அப்படி பார்க்கும்போது துணை முதல்வர் பதவி வந்து இருக்குது, மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை பாஜக முன்வைக்கிறது. அப்படி பாஜக சொல்கிற மாதிரி துணை முதலமைச்சர் பதவி வந்து ரங்கசாமி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? சட்டத்தில் இடம் இருக்கா? புதுச்சேரி யூனியன் பிரதேச வரலாற்றில் இதுவரை துணை முதல்வர் என்ற பதவி உருவாக்கப்பட்டதில்லை. இப்பொழுது அவர்கள் உருவாக்க விரும்புகிறார் என்று சொன்னால் தங்களுடைய கட்சிக்காரரை புதுச்சேரியிலே துணை முதல்வராக அமர்த்திவிட்டு அவர் மூலமாகவே எல்லாவற்றையும் நடத்துவார்கள். முதலமைச்சர் பதவியை டம்மியாக்கி விடுவார்கள். என் ரங்கசாமி அவர்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லாத ஆக்கி விடுவார்கள். இதற்கு அவர் பலியாக கூடாது. இது எங்களுடைய வேண்டுகோள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.